அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் பொன்முடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ் வழியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை கற்றுக் கொடுக்க மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்திய நிலையில் அமைச்சர் பொன்முடி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். 12 ஆண்டுகளுக்கு முன்பே பொறியியல் கல்வியை திமுக அரசு தமிழில் அறிமுகம் செய்துவிட்டதாக இந்த அறிக்கையில் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ படிப்பிற்கான பாடநூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொன்மையான தமிழ்மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு இணையான நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிந்திக்கு இணையாக தமிழுக்கு ஆட்சி மொழி தகுதியை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் பொன்முடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ் வழியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை கற்றுக் கொடுக்க மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்திய நிலையில் 12 ஆண்டுகளுக்கு முன்பே பொறியியல் கல்வியை திமுக அரசு தமிழில் அறிமுகம் செய்துவிட்டதாகவும் தற்போது மருத்துவ படிப்பிற்கான பாடநூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அந்த அறிக்கையில் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டுள்ளார். ஹிந்திக்கு இணையாக தமிழுக்கு ஆட்சி மொழி தகுதியை வழங்க வேண்டும் என்றும் தொன்மையான தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு இணையாக நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் அமைச்சர் பொன்முடி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் வழியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை கற்றுக் கொடுக்க மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்திய நிலையில் அறிக்கை ஒன்றை அமைச்சர் பொன்முடி பதிலளிக்கும் விதமாக தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் 12 ஆண்டுகளுக்கு முன்பே பொறியியல் கல்வியை திமுக அரசு தமிழில் அறிமுகம் செய்துவிட்டதாகவும் மருத்துவ படிப்பிற்கான பாடநூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளாா்.